ஹிண்டன்பர்க் அப்படிங்கிற அந்த அமெரிக்க கம்பெனிக்கும் இந்திய தொழில் நிறுவனமான அதானி குரூப்புக்கும் நடக்கிற ஒரு பிரச்சனையாக நம்ம பார்க்க முடியாது இதுதான் ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்க பிரச்சனை இல்லை இப்போ அதானின்றவர் வந்து ஒரு மல்டிநேஷ்னல் கார்பரேட்டு அவர் வந்து உலகம் முழுக்க பல நாடுகளில் வியாபாரம் செஞ்சிட்ருக்காரு அவர் இந்தியாவை தலைமையகமாக கொண்ட ஒரு தொழில் முதலாளி அவர் வந்து பல பத்தாண்டுகளாக சில முறைகேடுகளில் ஈடுபட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி இன்டர் பேங்க் வந்து குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அப்போ அந்த குற்றச்சாட்டு வைக்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இன்றைக்கி வந்து அதானியோட அந்த அதானி குழுமத்தோட டோட்டல் எம் கேப் சொல்லுவோம் அந்த மார்க்கெட் கேப் என்பது பதினேழு லட்சத்து எண்பதாயிரம் கோடி ரூபாய் இருக்குது இந்த மார்க்கெட் கேப் வந்து ஏதோ ரொம்ப காலமாக வந்ததில்லை கடந்த மூணு வருஷத்தில் தான் இது வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அவரோடய சொத்து வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இருபது பில்லியன் டாலர் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து நூற்றி இருபது பில்லியன் டாலர் நூற்றி இருபது பில்லியன் டாலர்னால் ஒரு பத்து லட்சம் கோடி ரூபாய் அதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஒன்றரை லட்சம் கோடி ரூபாய் இருந்தது பத்து லட்சம் கோடி இருக்குது இந்த பீரியடில் கொரோனா பீரியடில் உலகமே வந்து ஒரு நலிவுற்ற பீரியடில் உருல பொருளாதாரம் கீழே விழுந்த பின்னணியில் இந்திய பொருளாதாரம் கீழே விழுந்த பின்னணியில் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்களுக்கு வேலை வாய்ப்பு விழுந்த பின்னணியில் அவரோட சொத்து மட்டும் பார்த்திங்கன்னா எண்ணூறு சதவீதத்துக்கு மேலே உயர்ந்திருக்கு நூறுரூபா சொத்து அப்படின்னாங்கன்னா அது உடனே தொள்ளாயிரம் ரூபா மாறி இருக்குது அப்போது இது எப்படி சாத்தியம் அப்படின்றது பல கேள்விகள் வந்துகிட்டே இருக்குது ஆக்ஸ்பாம் ரிப்போர்ட் மற்றதெல்லாம் கேட்குது அப்போ இந்த இண்டன் பேங்க் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் வந்து ஆறு நாடுகளில் போய் விசிட் பண்ணோம் அவருடைய பல நிறுவனங்களை ஆய்வு பண்ணோம் பல ஆவணங்களை ஆய்வு பண்ணோம் அங்கே பணிபுரிந்த பல்வேறு முன்னாள் பொறுப்பாளர்கள்ட்ட நாங்கள் பேசினோம் இதெல்லாம் பண்ணிட்டு ஒரு மிகப்பெரிய இரண்டு இரண்டு ஆண்டுகள் ஆய்வுக்கு பிறகு ஒரு தீவிரமான ஆய்வுக்கு பிறகு இந்த அறிக்கை வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் பக்கமாக அவங்க வந்து ஏராளமான தரவுகளையும் ஏராளமான விவரங்களையும் கொடுத்துருக்காங்க கொடுத்துட்டு கடைசியாக ஒரு எண்பத்தெட்டு கேள்விகளை அவர்கள் முன்வைக்கிறார்கள் அதான்னுக்கு நீங்கள் வந்து இந்த எண்பத்தெட்டு கேள்விகளுக்கு பதில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு அவருக்கு வந்து முன்வைக்கக்கூடிய ஒரு விஷயமாக நம்ம பார்க்குறோம் ஆக அவர்கள் வைக்கக்கூடிய அந்த குற்றச்சாட்டில் உண்மை இருப்பதன் காரணமாகத்தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா கடந்த மூணே மூணு ஒர்க்கிங் டேஸ் தான் வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை திங்கட்கிழமை நேற்றுக்கு முப்பதாம் தேதி இந்த மூன்று நாட்களில் மட்டும் கிட்டத்தட்ட வந்து ஒரு ஐந்து லட்சத்தி அறுபதாயிரம் கோடி ரூபாய் அளவிற்கு அதானி குழுமத்தின் அந்த பங்குகளின் மதிப்பு என்பது சரிஞ்சிருக்கு இப்போ நீங்கள் வந்து அவர்கிட்ட பத்து லட்சம் கோடி ரூபாய் இருக்குன்னா அது ஏதோ அசையா சொத்து வீடு நிலம் போலெல்லாம் இல்லை இந்த மார்க் இந்த ஷேர் மார்க்கெட் ப்ரைஸும் சேர்த்து தான் அவரை வந்து கொண்டு போய் சேர்க்குறாங்க ஒரு தேர்ட் ரிச்சஸ்ட் மேன்னு அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு லட்சத்து அறுபதாயிரம் கோடி ரூபாய் இந்த மூன்று நாட்கள் மட்டும் இருக்குன்னு பார்க்கும்போது அந்த குற்றச்சாட்டுகள் ஒரு ஆழமான உண்மை இருப்பதாக தான் தெரியுது இப்போ வந்து அதானி குடும்பம் என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து இடன்பர்க் வந்து எங்கள் மேலே மட்டும் இல்லை இந்த தேசத்து மேலே அவங்க குற்றம் சொல்கிறாங்க இந்தியாவோட வளர்ச்சி வந்து வந்து அவங்களுக்கு பிடிக்கல போல் இது வந்து அமெரிக்க நிறுவனம் வந்து ஒரு இந்திய நிறுவனம் மேலே செய்கிற ஒரு பொய் குற்றச்சாட்டு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் அதானி குழுமம் முன்வைக்கிறாங்க அவங்க கொடுத்த அறிக்கைக்கு இவங்களும் வந்து ஒரு நானூறு பக்கத்துக்கு மேலே பதில்கள் கொடுத்துருக்காங்களே சார் இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன சார் அதானி குழுமம் வந்து ஒரு நானூற்றி முப்பத்தஞ்சு பக்க அறிக்கை கொடுத்துருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு நீங்கள் சொல்கிற மாதிரி இது முன் முன் காலத்தில் சொல்லுவாங்க அதாவது ஒரு நபர் தான் வந்து இந்தியா அப்படின்னு இந்திரா தான் இந்தியா அப்படின்னு சொல்லி ஒரு முன்னாள் ஒரு அரசியல்வாதி சொன்னதெல்லாம் உங்களுக்கு தெரியும் அதே போல் இவர் அதானி வந்து தனக்கு ஒரு ஆபத்து அப்படின்னு வந்ததும் ஏதோ வந்து இந்தியாவுக்கே ஆபத்து வந்துடுச்சுன்றார் இந்தியாவுக்கு என்ன ஆபத்து வந்துடுச்சு இந்தியா அதுவும் என்ன சொல்கிறார் இந்தியாவுடைய சுதந்திரத்துக்கு ஆபத்து வந்துடுச்சு இந்தியாவோட வளர்ச்சி பாதைக்கு ஆபத்து வந்துடுச்சு இந்தியாவுடைய நேர்மைக்கு ஆபத்து வந்துடுச்சு இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து நிறுவனங்களுக்கு ஆபத்து வந்துடுச்சு அப்படிங்கிறாரு இதுக்கும் இந்த அவர் அவர் வந்து அவர் தன் மேலே வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்லலாம் இது உண்மை இல்லைன்னு சொல்லலாம் அது மோட்டிவேட்டர்ன்னு சொல்லலாம் அவங்க குற்றச்சாட்டு வைப்பவர்களுக்கு நோக்கம் இருக்குன்னு சொல்லலாம் ஆனால் இந்த கேள்வி அல்லது இந்த கேள்வி கேட்பதால் அவரோட பங்கு சரிவதாலே இந்தியாவுக்கே ஆபத்துன்றது ரொம்ப ஒரு நகைப்புக்குரிய விஷயமாக தான் நான் பார்க்குறேன் ஒன்று ரெண்டாவது அந்த எண்பத்தெட்டு கேள்விகளுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா ஒரு அறுபத்தஞ்சு கேள்வியாக இன்னும் அறுபத்தி மூணு கேள்விக்கு வந்து ஏற்கனவே பதில் இருக்குது அதுலேயே இருக்குது அறுபது அறுபத்தெட்டு கேள்விக்கு ஏதோ சொல்கிறார் அது வந்து ஏற்கனவே நாங்கள் கொடுத்துட்டோம் அது வந்து அந்த இதுக்குள்ளேயே இருக்குது அந்த ரெக்கார்ட்லேயே இருக்குது எங்களுடைய ஆனுவல் ரிப்போர்ட்ஸ்லேயே இருக்குது அதை நீங்கள் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டாங்க ஒரு பதினஞ்சு கேள்வி வந்து அந்த பதினஞ்சு கேள்விக்கு வந்து சில பதில் ஏதோ சொல்லியிருக்காரு ஒரு அஞ்சு கேள்விக்கு நான் வந்து அந்த பதினஞ்சு கேள்விக்கு பதில் சொல்ல முடியாதுன்ட்டார் ஏன் பயன் சொல்ல முடியாதுன்னா அது வந்து என்னை பற்றி இல்லை அது வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி பற்றி இருக்குது அல்லது வந்து ஸ்டாக் ஹோல்டர் இன்வெஸ்டர்ஸ் பற்றி இருக்குது அதெல்லாம் சொல்ல முடியாதுன்ட்டார் பாக்கி அஞ்சு கேள்வி வந்து ஒரு ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டுன்ட்டார் ஆக அவர் எந்த கேள்விக்கும் பதில் சொல்ல அந்த அறுபத்தஞ்சு கேள்விக்கு ஏற்கனவே பதில் இருக்குன்ட்டார் ஒரு ப ஒரு ஒரு பதினஞ்சு அதாவது எண்பத்தெட்டு கேள்வியில் ஒரு அறுபத்தெட்டு கேள்விக்கு பதில் இருக்குதுன்ட்டார் ஒரு பதினஞ்சு கேள்விக்கு பதில் சொல்ல முடியாதுன்ட்டார் ஒரு அஞ்சு கேள்வி வந்து அர்த்தமற்றவை ஆதாரமற்றவின்னு சொல்லிட்டார் அப்போ எந்த கேள்விக்கும் அவர் வந்து பதில் என்பது முழுசாக சொல்லலை அவர் ஆதாரமற்றவன் சொல்லக்கூடிய கேள்விகள்லாம் பார்த்திங்கன்னா அவருடைய மூத்த சகோதரர் வினோத் அதானியை பற்றிய கேள்விகளுக்கு தான் அவர் எந்த கேள்விக்கும் பதில் சொல்லலை ஆக அவருடைய கேள்வி வந்து எந்த விதத்திலும் மக்களை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணாதனால இன்வெஸ்டர் சாட்டிஸ்ஃபை பண்ணாதனால அந்த பதிலறிக்கை வந்ததற்கு பிறகும் கூட இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வந்து ஒரு லட்சத்து அறுபதாயிரம் கோடி ரூபாய் திங்கட்கிழமை விழுந்திருக்கு அப்படின்னா வந்து அந்த குற்றச்சாட்டின் மீது இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை என்பது இவரோட பதிலில் இல்லைன்றது இன்னைக்கு மார்க்கெட்டே சொல்லுது எல்லாத்தையும் மார்க்கெட் தான் தீர்மானிக்கிறாங்க மார்க்கெட்டே சொல்லுது பன்னெண்டு பதிமூணு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அதானி அப்படிங்கிற நபர் நம்ம யாருக்குமே தெரியாது உலக பணக்காரர்கள் வரிசையில் அவர் அறநூறாவது இடத்துல இருந்தவர் இப்போ வந்து மூணுங்கிறோம் இப்போ பதினொன்றுங்கிறோம் எட்டில் இருந்தாருங்கிறோம் அதானியோட வளர்ச்சி வீழ்ச்சி இதை பற்றி நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க அதாவது அதானி வந்து நீங்கள் ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு இருபது இருபத்தி ரெண்டு வயசு இருக்கும்போது அவர் வந்து எல்லா பேங்க்லேயும் போய் அந்த லோன் ப்ராடக்ட் விற்கிறது அது ஒரு சாதாரண ஒரு மிடில் கிளாஸ் அல்லது லோயர் மிடில் கிளாஸாக இருந்தார் அவருக்கு வந்து ஒரு சி ஒரு ஐம்பதாயிரம் ரூபா லோன் கூட கிடைக்காத ஒரு சூழ்நிலை என்பது தான் இருந்ததுன்றது எல்லாருக்கும் தெரியும் அப்புறம் மெல்ல மெல்ல அவர் வந்து வளர்ச்சி வந்திருக்காரு அதுக்கு வந்து குஜராத் அரசாங்கம் சப்போர்ட் இருந்ததுன்றது பார்க்குறோம் ரெண்டாயிரத்தி நா பதினான்குக்கு பிறகு இந்த அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு அவருக்கு ஆதரவு என்பது வெளிப்படையாக இருக்குது நம்ம எல்லாருக்கும் தெரியும் இன்றைக்கி வந்து ஆஸ்திரேலியாவுக்கு வந்து பிரதமர் போகும்போது கூட போகிறாரு அங்கே இருக்கக்கூடிய சுரங்க கான்ட்ராக்டை வாங்கி கொடுக்குறதுக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க அங்கே வந்து என்விரான்மெண்ட் கெட்டு சொல்லி ஒரு பெரிய போராட்டம் நடந்ததுக்கப்புறம் ஸ்டேட் பேங்கோட வந்து எந்த விதமான ஆய்வு நடத்தாமல் ஸ்டேட் பேங்க் கொடுப்பதற்கு இங்கே எதிர்ப்பு வந்ததுக்கப்புறம் அது கைவிடப்படுது அப்போ ஸ்ரீலங்காவில் வந்து இவர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வந்து இன்ஃப்ளூயன்ஸ் வந்ததுன்னு சொல்லி அங்கே இருக்க மினிஸ்டர் குற்றச்சாட்டு இருக்கிறேன் இப்படி பல விதங்களில் அரசாங்கத்தினுடைய ஆதரவு இருக்கிறது நம்ம பார்க்குறோம் இப்போ இங்கே முக்கியமாக வந்து அவரோட அசுர வளர்ச்சின்றது எப்போ வருதுன்னா கடந்த நாலு வருஷமாக தான் வருது இந்த மூணு நாலு வருஷத்தில் அவர் வந்து ஒரு சாதாரண பணக்காரராக இருந்தவர் பெரும் பணக்காரராக மாதிரி உலகத்தில் மூன்றாவது இடத்தை பிடிப்பதற்கு அவரோட வளர்ச்சி என்பது எண்ணூறு சதவீதம் வளர்ந்துருக்கு அதற்கு காரணமாக ஹைடன்பெர்க் இண்டன்பெர்க் இண்டன் வைக்கக்கூடிய அந்த குற்றச்சாட்டு என்னன்னு சொன்னால் அவரோட முதலீடுகள்லாம் இருக்குது இல்லையா அவரோட குழுமம் அதெல்லாம் வந்து ஒர்த்து இல்லாத அவங்க அந்த அளவுக்கு ஸ்டாக் மார்க்கெட் போகாத ஒரு விஷயத்தை இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா மரீஷியஸில் அப்புறம் கரிபியன் ஐலாண்ட்ஸில் அப்புறம் யுனைடெட் அராபிக் ரிப்பப்ளிக்கில் சிங்கப்பூரில் பல இடங்களில் வந்து ஒரு ஷெல் கம்பெனி ஒரு ரேல் கம்பெனி மாதிரி அவரோட மூத்த சகோதரர் வந்து வினோத் அதானி மூலமாக உருவாக்கி ஒரு முப்பத்தெட்டு கம்பெனி இருக்குன்றாரு மரீஷியஸில் மட்டும் அந்த கம்பெனி பார்த்திங்கன்னா அதுக்கு அட்ரஸ் இருக்காது ஃபோன் நம்பர் இருக்காது எதுவுமே இருக்காது அங்கே ஆள் இருக்க மாட்டாங்க ஸ்டாஃப் இருக்க மாட்டாங்க எதுவுமே இருக்காது ஆனால் அட்ர ஒரே ஒரு இது மட்டும் அங்கே கம்பெனி இருக்குன்னு சொல்லுவோம் அந்த கம்பெனி மூலமாக பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க பல்லாயிரம் கோடி இன்வெஸ்ட் பண்ணுறாங்க இப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது அல்லது அந்த கம்பெனி மூலமாக இதை ஊதி பெருக்கிறது அதாவது ஒரு ஒரு ப்ராப்பர் அக்கௌண்டிங் ப்ரொசீஜர் இல்லாமல் ஒரு இல்லாததை ஊதி பெருக்கக்கூடிய அளவுக்கு அதாவது ஒரு ஒரு மேனிப்புலேஷன் சொல்கிறோம் மேனிப்புலேஷன் மூலமாக ஒரு ஃப்ராடுலண்ட் அக்கௌண்டிங் ப்ரொசீஜர் மூலமாக ஒரு அவங்களுடைய பங்கு பங்குகளை ஊதி பெருக்கி ஒரு ஆர்டிஃபிஷியலாக இதை உருவாக்கி தான் இந்த வளர்ச்சி வந்திருக்கு இந்த வளர்ச்சி என்பது ஒரு பலூன் ஒரு புஷ்ஷுன்னு குத்துனா அது பலூன் இது பண்ணுற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வந்த உடனே கீழே இறங்குதுன்னா அது உண்மையான அந்த அந்த கா அது அந்த குழுமத்தினுடைய வளர்ச்சி இல்லை என்பது அது காட்டுது இப்போ அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா மூணாவது இடத்துலேருந்து பதினோராவது இடத்துக்கு வந்துட்டாங்க இன்னும் கூட சரிறத்துக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா நீங்கள் வந்து நிறைய ஸ்கேம் பார்த்துருக்கோம் இன்றைக்கி வந்து ஹர்ஷத் மேத்தா ஸ்கேம் பார்த்தோம் கேத்தன் பர ஸ்கேம் பார்த்துருக்கோம் பல ஸ்கேம் பார்த்துருக்கோம் இந்த ஸ்கேமில் மாட்டின எல்லா கம்பெனிக்குமே இதுதான் நடந்ததுன்றதே நம்ம பார்த்துட்டு